ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி தர்பூசணி கூட்டு செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தர்பூசணி பழம் கூட்டு செய்ய தேவையான பொருட்கள். தர்பூசணி பழம் 1 கப், சிறுபருப்பு 4, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், நசுக்கி வச்ச பூண்டு, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள். ஒரு கடாயில் சிறுபருப்பு போட்டு அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். ப்ரௌன் கலரில் வரணும்னு தேவையில்லை. ஒரு பாத்திரத்தில் அந்த சிறுபருப்பு போட்டுக்கோங்க. இப்போ அதை நம்ம வாஷ் பண்ணிடலாம். இப்போ அதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். தர்பூசணி பழத்தை இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தண்ணி பழ கூட்டு செய்ய நமக்கு இந்த ரெட் லேயர் தேவையில்லை. அதனால் அதை எடுத்துட்டு நம்ம ஒயிட் லேயரை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த அவுட்டர் ஸ்கின்னை எடுத்துடணும். அதாவது அந்த தோலை நம்ம எடுத்துடணும். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் சீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம இன்னும் அதில் நம்ம பூண்டு நசுக்கி வச்ச பூண்டு அதில் போட்டுடலாம். அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்காக நம்ம அதில் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டதுனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இல்லை நம்ம சிறுபருப்பை ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம தர்பூசணி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம்.
அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் நம்ம தண்ணியை ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பாயில் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது நல்லா வெந்துடுச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் உளுத்தம்பருப்பு கடுகு போடுங்க. உளுத்தம்பருப்பு கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. அதில் நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். அது நல்லா இது பண்ணி தாளிச்சுக்கோங்க. அதை எடுத்து இந்த இதில் போட்டுருங்க. இப்போ கூட்டு ரெடி ஆயிடுச்சு.